அருமையான நேமுடைய பிள்ளைகளை நம்ம கத்தரும் ரச்சகரும் ஒன்று எண்பத்தி ஆறு பதினைந்து முடியாக ஏக தேவனாக அதாவது சதா காலம் ஒருவராய் இருக்கிற ஆண்டவரை ஏசூசன் ஆம்தானே அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த மகிமையாக இருப்பதாக நம்மா ஆண்டவரை நம் தேவன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் அவர் ஏக தேவன் மூவராய் இருக்கிற திரியகை தேவன் அல்ல தயவுசெய்து இந்த கடைசி காலத்திலே உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்குற சத்தியங்களை அறிந்து கொள்ள தவறி இந்த கொரோனா மூலமாக உங்கள் கத்தர் கொடுத்துருக்கிற எச்சரிப்பின் அடிப்படையில் உங்களை எப்படியாவது ஆண்டவருடைய வருகைக்கு மனவாட்டியாக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டோடைய கரத்தால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த புஸ்தத்தை ஒரே நிமிஷம் ஜஸ்ட் மூவ்மெண்ட் புஸ்தத்தை இலவசமாக உங்களுக்கு கொடுக்குறோம் என்று விளம்பரம் பண்ணி கொண்டிருக்கிறோம் செய்திக்கு பின்பாக விளம்பரம் வருகிறது அநேகரும் உங்களுடைய விளாசத்தை கொடுத்துருக்கிறீங்க தயவுசை ஜபத்தோடு வாசிங்க குறிப்பாக கடைசி பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தப்பித்துக்கொள்ள வழி அதுதான் உண்மையான ஒரு வழி சத்தியம் அதை அறிந்து கொள்ளுங்க மனவாட்டியாக முத்தரிக்கப்பட ஒப்பு கொடுங்க என்ன சந்தேகம்தான் கேளுங்க நாங்கள் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்த ஆயத்தமாக இருக்கிறோம் இந்த நாளில் கூட ஆண்டுவர் உங்களோடு கூட பேச சித்தம் கொண்ட வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வர் கர்த்ததாமே இந்த வார்த்தை நமக்கு ஆசிர்வத்து கொடுப்பாராக ஆ இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வார்த்தை குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தால் அப்போ ஜெயம் கத்தரால் சொன்னால் அங்க ஒரு ஆயத்தம் தேவை என்பதை ஆண்டோட திட்டவட்டமாக சொல்வதை நான் பார்க்கிறோம் ஆயத்தம் ஆகாமல் வீட்டிலேயே கத்தர் எனக்கு அதை அதை கொண்டு இப்படி செய்வார் என்று சொல்லி நான் சொல்லி கிரியை இல்லாத விசுவாசமாக இருந்தால் செத்ததாக இருக்கும் அப்படியே வீட்டிலே இருந்தால் ஆயத்தம் ஆகாமல் ஜெயம் வரவே வராது அதுக்கு பதிலாக வேதனைகள் தான் பாரு ஒரு மாணவன் பரீட்சைக்கு செல்ல வேண்டும் ஜெயம் பெற வேண்டுமானால் அவன் படித்து ஆயத்தமாக வேண்டும் என்பது அது எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு விஷயம் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை காரியங்களும் ஆவிக்கிற வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார் அப்போ பிரயாசம் என்பது மிகவும் முக்கிய அருமையான தேவட பிள்ளைகளை ஆதியாக இருபத்தாறு பனிரெண்டில் ஈசாக்கு ஒரே வருஷத்தில் நூறு மடங்கு பலனை கத்தர் கொடுத்தாருன்னு சொன்னால் அவன் சும்மா வீட்டில் இருக்கில்ல அவன் உழுதான் விதைத்தான் அதை கவனித்தான் தண்ணீர் பாய்ச்சினான் உரத்தை போட்டான் எல்லா காரியம் செய்தான் பிரயாசப்பட்டான் தான் அந்த பிரயாசத்தை கத்திர ஆசீர்வித்து நூறு மடங்கு பலன் கொடுத்தார் அதே விதமாக தன் மாமானார் வீட்டுக்கு போனா திரும்பி வரும்போது பெரிய பரிவாரங்களோடு வந்தான் சும்மா பரிவாரங்களோடு வரல அதற்காக உழைத்தான் பிரயாசப்பட்டான் அந்த பிரயாசத்தின் பலனை கத்தன கொடுத்தார் அதில் தான் சங்கீத நூத்தி இருபத்தி எட்டு ரெண்டு சொல்லி உன் கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் கைகளின் பிரயாசத்தை அப்போ பிரயாசம் இல்லாட்டா நம்ம சாப்பிட முடியாது நம்ம பட்டினியாக தான் இருக்கணும் எந்த ஒரு ஆசிர்வாதம் இருக்காது ஜெயம் வராது அதே விதமாக ஆம்பரகாம் தன் மகன் ஈசாக்கு பெண்கொள்ள நினைத்த போது வீட்டில் இருந்து கொண்டு கத்தாரியும் பிள்ளைக்கு ஏற்ற ஒரு துணையை வீட்டில் கொண்டு வருவார் நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவன் வீட்டில் இருக்கவில்லை அவன் விசுவாசியுடைய தவப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக இருக்கிறவன் என்பதை மறந்து விடக்கூடாது பாருங்க தன் மகன் ஈசாக்கு பெண் பார்க்க பிரயாசப்பட்டான் எளிய அனுப்பி அப்போது கத்தோட அறிய முடிந்தது அநேகர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஐயா ஒரு ஒரு வந்திருக்கேன் கொஞ்சம் பண்ணி சொல்லுங்க இது என்ன குறி கேட்கிற காரியமா நான் உடனே சொல்லுவேன் இந்த காரியத்தான் சொல்லுவேன் ஆம்பரகம் தன் மகனுக்கு பெண் பார்க்க வீட்டில் இருக்கவில்லை பிரயாசப்பட்டான் நீங்க பொழுதுதான் கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு தன்னுடைய சுத்தத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்துவார் பிரயாசப்படுங்கள் என்பது என்னுடைய பதிலாக இருக்கும் அதுதான் வேதத்திலே கொடுக்கப்பட்ட பதிலுமாய் இருக்கிறார் இன்று அநேக கத்துரைப்பல வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை பயங்கர தோல்வி கண்ணீர் துக்கம் புலம்பல் அதத்தான் எங்கெங்கமோ ஓடி அழைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊழியர்காலத்தில் போனால் கிடைக்குமா இந்த ஊழியர்களை போனால் கிடைக்குமா ஜனங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து ஊழியக்காரர்களே இன்றைக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி ஜனங்களுடைய காயத்தை மேற்பூச்சி பூச்சி இப்படியாக ஜனங்களை ஏமாற்றுகிற ஊழியக்காரர்கள் ஏராளமாக பெருகி விட்டார்கள் பாருங்கள் அருமையானது விட பிள்ளைகள் ஏன் இன்னைக்கு வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் காரணம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று சொல்கிறது கர்த்தர் வீட்டை கட்டாராக அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நம்மோடு இருந்த வீட்டை கட்டாட்டா நம்ம என்ன பிரயாசம் எடுத்தாலும் விருதா அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால் இந்த வார்த்தையின்படி நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நாம் கர்த்தருக்குள் பிரயாசப்பட வேண்டும் கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு என்கிற வார்த்தைபடியாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர் மேல் வைத்து விட்டு விசுவாசத்தோடு அதன் பின்பாக எசப்பா என்னை நடத்தும் என்று விசுவாசத்தோடு நாம் பிரேசப்பட வேண்டும் அருமையான தேவட பிள்ளைகளே நம் சுய புத்தியை சார்ந்து நாம் பிரேசப்படக்கூடாது இன்னைக்கு தோல்விக்கு காரணம் கர்த்தரை சார்ந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து எசப்பா என்னை நடத்தும் என்று அர்ப்பணித்து முனிதத்தோடு ஆண்டவரை மட்டுமே நம்பி காரியத்தை செய்து பிரயாசப்படாமல் நம்முடைய சுயபுத்தின் மேல் சாய்ந்து நம்ம பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறபடினால்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை காண முடியவில்லை அருமையான தேவ பிள்ளைகளை அருமையான உதாரணத்தை சொல்லி நாம் முடிப்போம் லோக்க ஐந்தாம் அதிகாரம் நாம் பார்க்கிறோம் ஒன்று முதல் அங்கு ஒன்பது வசங்களை நாம் பார்க்கும் பொழுது பேதுருவை குறித்து நன்றாக பார்க்கிறோம் முந்தின நாள் ராத்திரி போய் மீன் பிடிக்க போய் ஒரு மீன் கூட கிடைக்கவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டு வர ஏசுகுசு வந்து ஆழத்தில் போய் நீ வளைய போடுன்னு சொல்லும் பொழுது அவன் ஐந்தாம் வசனத்தில் என்ன சொல்கிறான் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் பாருங்க நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை அதுக்கு அர்த்தம் என்ன அந்த பிரயாசத்திலே கர்த்தருடைய கரம் இல்லை அவன் கர்த்தரை நம்பி பிரயாசப்படவில்லை முதிரத்தோடு கத்தரை நம்பி விசுவாசத்தோடு அவன் பிரயாசப்படவில்லை அதனால் ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை கர்த்தர் ஒரு மீனை கூட அவனுக்கு அந்த வலையிலே கட்டலிடவே இல்லை ஆனால் அதே வார்த்தையில் அவன் சொல்கிறான் ஆனாலும் உன்னுடைய வார்த்தையின்படி நான் புறப்பட்டு போகிறேன் என்று சொல்லி புறப்பட்டு போனா வலையை விரித்தான் நமக்கு தெரியும் வலையில் கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை முந்தின நாள் மீன்களுக்கு அந்த விழாதேன்னு சொன்ன தேவனாகிய கர்த்தர் அந்த மீன்களை அத்தனை மீன்களுக்கு இப்போது கட்டளை கொடுக்கிறார் போய் எல்லாம் போய் விழுந்தது வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக பெரிய ஒரு அற்புதம் நடந்ததுன்னு சொல்லி நான் ஏராளமான மீன்களை அவன் பெற்றுக்கொண்டான் அதன் மூலமாக அவனுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்ப முதலாவது அவனுக்கு ஒரு மீன் கூட கிடைக்காமல் ஜெயம் கிடைக்காமல் போன காரணம் சுய பிரயாசம் தன்னுடைய பலத்தை நம்பி தன்னுடைய ஞானத்தை நம்பி ஓ இப்படி போனால் இங்கே இந்த மீன் இருக்கலாம் இப்படி போனால் இந்த மீன் இருக்கலாம் இப்படி போட்டா இப்படி மீன் கிடைக்கும் இல்லை அருமையான விட பிள்ளைகளே இப்போ நம்ம பார்க்கிறோம் கத்தரை நம்பி வார்த்தையை விசுவாசித்து மேல் பாரத்தை வைத்து முனியத்தோடு விசுவாசத்தோடு எசப்பாள் சோத்திரம் இந்த இடத்துக்கு நான் போறேன் வார்த்தை முப்படியே எனக்கு நல்ல மீன் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜபத்தோடு புறப்பட்டு போனான் அப்படி ஒரு பிரயாசப்பட்டான் அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கத்தர் கொடுத்து அவனுக்கு பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்தார் அருமையான தேவ பிள்ளைகளே குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் இன்றைக்கு ஆண்டோட பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு காரியத்தையும் முன்பாக ஜெபத்தோடு ஆயத்தப்படுத்த வேண்டும் வேத வாசித்து தியானித்து ஆயத்தப்பட வேண்டும் உபவாசம் பண்ணி ஆயத்தப்பட வேண்டும் எல்லாவற்றிலும் கத்தருக்கு பிரியமான காரியங்கள் செய்து கர்த்துடைய வழிகளில் நடக்க உற்சாகமுள்ள ஒரு ஒரு உள்ளவராக அவரை மட்டுமே பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக அவரை மட்டுமே சார்ந்து அவருக்குள்ளாக நம்ம பிரயாசப்படுத்துகிற பிள்ளைகளாக இருப்போமே ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பெரிய வெற்றியை கொடுப்பார் கடைசி ஒரு வசனத்தை மட்டும் முடிக்கிற பாருங்க என்ன அருமையான வசனம் சைந்த முப்பத்தி ஏழு ஐந்து உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை பார்த்தீங்களா அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ஜெயம் கொடுப்பார் எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை அருமையான பிள்ளைகளை

ஒரே வருஷத்திலே நூறு மடங்கு பலன் கிடைக்கும் அருமையான உடைய பிள்ளைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராக்டிக் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வரோம் அது குறையாக இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த காரியத்தை ஆண்டோடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து உங்களுடைய பிராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வந்து நீங்கள் பிரயாசப்படுங்க நிச்சயமாக ஜெயம் கர்த்தரா ஆழுவார் ஜெய பிமா வேகமா ரஷமா கேன் டேக் மிஸ் அட்னிங் லாட் ஜீ சிஸ்டர் கிரை என்னால் உனக்கு ஜெயம் கொடுக்க விரும்புகிற ஒரு தேவநாயகத்தர் இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இடைப்படுகிறது ஆபது த ஷமக ஷமக்கல்ல மே லா கேன் டேக்கி மி சட்ட அனிமி கு என் பிள்ளைகள் தோல்வியோடும் கண்ணீரோடும் வாழ்வதை நான் விரும்புகிற தேவன் அல்ல மாரா ஷமக லா கேன் டேக்கி மி சட்டம் டேக் டேக்கிமி ச கிளாஸ்டனிமி குரோ ஆஸ் டனிமி சிலுவையில் என்னையே நான் பலியாக ஒப்பு கொடுத்து அந்த சத்ருவை நான் ஜெயித்து என் பிள்ளைகளாயி உங்களுக்கு ஜெயித்து என்ன ஆயுத்தமடி வைத்திருக்கிறேன் ஷம் மேல ஹக் அன் டேக்மி சட்டம் பேசன் டேகிம் ச கிளாஸ்டன்மி குரோ உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று உனக்கு நன்றாக தெரியும்

ஷஃப் கல்லா கென் டேக் மிஸ் ஆ மா அல்லா கேன் டெக்மிஸ் அ தியானமி உன் ஆயத்தத்தை நான் பார்க்கிற தேவனாக இருக்கிற பட்சத்தில் ஷப் ஃபெ கல கன் உன்னை ஆசீர்வதிக்காமல் ஜெயம் கொடுக்காமல் விடவே மாட்டேன் மா ஷம கல்லா கன் டேக் மிஸ் ஆ ஃபல்ல என்னை மட்டுமே பிரியப்படுத்த ஒப்புக்கொடு ஷப் ஹ கல்ல ஆஸ் டென் டேக் கிமி அந்தா உன்னை ஆசீர்வதிப்பதற்கும் ஜெயங் கொடுப்பதற்கும் உண்மையில் நான் பிரியமாக இருப்பேன் என்று கதை சொல்லுகிறார் ஆமீன் ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தைகளுக்காக சோத்திரம் இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு ஜெயம் அப்படியே பிள்ளை நடக்கட்டும் ஏசு கிறிஸ்துவாகிய நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமே கத்தவங்களை ஆசிரியப்பாராக ஆமே அருமையான தேவட பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை கிருபியாக ரச்சித்தார் என் அறையில் வந்து தம்முடைய ஊழியத்துக்கு அழைத்தார் நியாயாதிபதி இயேசு வருகிற ஊழியத்தை என் கரத்தில் கொடுத்தார் நோவாவின் பேரை என் கரத்தில் கொடுத்து உன்னுடைய ஊழியம் வரையக்குற ஊழியம் என்று சொல்லி அடிச்சொல்லி ரகசியங்கள் அது மட்டுமல்ல ரகசிய வரைக்கு பின்பாக நடக்க போகிற மகாபயங்கரமான உபத்திரவங்கள் என்ன என்பதை குறித்து அவரே கைப்பட எழுதினார் அதுதான் ஒரே நிமிஷம் அதனுடைய ஆங்கில பதிப்பு ஜஸ்ட் அ மூமெண்ட் இதை குறித்து நான் பல மாதங்களாக சில வருஷங்களை விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அருமையான பிள்ளைகளே இன்றைக்கு இந்த கொரோனா மூலமாக இந்த உலகத்தை ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறார் இதே போலதான் ஆண்டோட ரகசிய வரைக்கு பின்பாக நடக்க போகிற அந்த மகாபயங்கரமான உபத்திரவ காலத்திலே இந்த கொரோனா போல பாதைகள் கடல் அலைகளை போல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க முடியும் யாரும் சகிக்க முடியாது யாரும் நிற்க முடியாது அருமையானது எவ்வளோட பிள்ளைகளை அந்த நாளை குத்து வேதம் சொல்கிறது யோவேல் இரண்டு ஒன்று இரண்டு சொல்கிறது கத்துடைய நாள் வருகிறது அது சைவமாய் இருக்கிறது அது இருளும் அந்தகாரமான நாள் அது மப்பும் அந்தாரமான நாள் ஒன்று பதினைந்து சொல்லப்பட்டிருக்கு அது சங்காரம் போல சர்வ வல்ல வருடத்திலிருந்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஆண்டு வரை ஏசு கட்சியை மத்திய இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பதுல ஏனெனில் உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது அந்த உபத்திரவ காலத்தில் உண்டாகும் அனுத்திரவ கத்தோட கோபாக்கு நினைவால் வந்துவிட்டது யார் நிலை நிற்க முடியும் ஆ அருமையான தேவட பிள்ளைகள் ஆண்டு வர ஏசு கிறிசு நடக்க அந்த உபத்திரவங்களை குறித்த என் பக்கத்தில் இருந்து எழுதி கொடுத்த இந்த வார்த்தைகள் ஆ இந்த நாளிலே உங்களை எப்படி ஆயிலும் ஏ சுசுர ரகசிய வரைக்கும் ஆயத்தப்படுத்த வேண்டும் நோவின் பிறையில் ஏற்ற வேண்டும் என்கிற அந்த தாகத்தோடு இந்த இரண்டு புஸ்தகங்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுக்க தீர்மானித்திருக்கிறோம் ஆம் இது சொல்லப்பட்ட காரியங்களை பாருங்கள் அந்த கிறிஸ்து வெளிப்பட்ட மாத்திரத்திலேயே முதலாவது பூமியில் உள்ள சமாதானம் எடுத்து போடப்படும் போடும் ஒரு கொலை செய்வார்கள் ரத்தம் ஆறு ஓடும் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறார் அதன்பின் கொடுமையான பஞ்சம் உண்டாகும் மக்கள் வாங்கும் சக்தியை இழப்பார்கள் இப்போதே நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் ஒருவேளை ஆகாரத்திற்காக மனிதன் மனிதனையே கொலை செய்கிற நாட்கள் வரும் நீங்கள் உபத்திரவத்தில் கைவிடப்பட்டால் நீங்களும் மனித மாம்சம் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும் ஒருவேளை உங்கள் மாம்சம் மற்றவர்களுக்கு ஆகாரமாக போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் கத்தர் அதை அப்படி எழுதி கொடுத்தார் எச்சரிக்கையாக இருப்போம் அன்பின் எச்சரிப்பு உடனடியாக கொடுக்கப்படுகிற இந்த செல்போன் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய விளாசத்தை எழுதுங்கள் தமிழ் வேண்டும் சொன்னால் தமிழ் என்று எழுதுங்கள் ஆங்கிலம் வேண்டும் சொன்னால் ஆங்கிலம் என்று எழுதுங்கள் நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் செலவை பார்க்காமல் இலவசமாக அனுப்பி வைக்க ஆயத்தமாக இருக்கிறோம் தயவு விளாசத்தை எழுதுங்கள் கருத்து உங்களை ஆண்டவர் ரகசிய வரைக்கும் உங்களை ஆயத்தப்படுத்துவாராக ஆமே உங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள் முதல் ஆராதனை காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் நடைபெறும் நடைபெறும் இடம் அமுதா மெட்ரிகுலேஷன் பள்ளி பஸ் ஸ்டாண்ட் அருகில் மேற்கு முகப்பேர் இரண்டாவது ஞாயிறு ஆராதனை காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று பதினைந்து மணி வரையிலும் நடைபெறும் நடைபெறும் இடம் ஸ்கிட்மோர் ஏசி ஹால் பாலர் கல்வி நிலையம் பி கே என் ரித்தரன் ரோட் வெப்பேரி மேலும் விபரங்களுக்கும் ஜப தேவைகளுக்கும் உங்கள் ஆலோசனைக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சகோதரன் ஸ்டீபன் சேனாதிபதி நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் இ முப்பத்தி மூன்று ஹால்ஸ் டவர்ஸ் ஐம்பத்தி ஆறு பழைய எண் முப்பத்தி மூன்று ஹால்ஸ் ரோட் எக்மோர் சென்னை எட்டு